ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் எங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன ஹார்வெஸ்டிங்கோட இந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் பக்கத்துலையா ஒரு சீத்தா மரம் வச்சிருக்கோம் சீசன் டைமில் இதே மாதிரி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் சீசன் இல்லாத டைமும் எங்களுக்கு ஒன்றொரு காய் கிடைக்குது இன்றைக்கி சாட்டர்டே கிட்ஸுக்கு ஸ்கூல் உண்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க மணி இப்போ நாலாயிருக்குது ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கிட்ஸ் வந்துருவாங்க அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சிட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் பதினோரு மணிக்கு துணியெல்லாம் காய போட்டிருந்தேன் அப்போ இருந்த மாதிரி தான் கிளைமேட்டு இப்போவும் இருக்குது ஆனால் இருக்கிற காற்றுல துணி நல்லாவே காஞ்சிருக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஆடி மாத காற்றுல அம்மியே நகலும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இப்போ வீசுகிற காத்துல எவ்வளோ தூசி வீட்டுக்குள்ளே வர முடியுமோ அவ்வளோ வந்துடுது ரோடு சைடு வீடு வீட்டுக்கு முன்னாடி வச்ச செடிகளோ மரங்களும் இன்னும் தழுத்து மேலே வரலைங்கிறதுனாலயே என்னமோ தெரியல நிறைய தூசி செய்யுது வீட்டில் இப்போ இருக்கிற இந்த மன்சூன் சீசன்னால் பகல் நேரம் நிறைய இருக்குது அதனால நம்ம நிறைய நேரம் முழிச்சிருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கிட்ஸு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதும் ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது கிட்ஸ் ஸ்கூலில் டியூஷன் முடிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த ரெயினி சீசனில் தான் இருட்டில் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் இப்போது நிறைய பகல் நேரம் இருக்கிறதுனால சிக்ஸ் தேர்ட்டிங்கும் போது அதுவே பகல் மாதிரி தான் இருக்குது ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சாட்டர்டே கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போனாலே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அன்றைக்கி நோ புக் டே அது மட்டும் இல்லை கலர் ட்ரெஸ்ஸும் கூட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் இருக்கும் அதனால் கிட்ஸ் ரொம்ப ஜாலியாக போவாங்க ஃபுட் மெனு பார்க்கும்போது அது பேரண்ட்ஸோட விஷ் தான் பேரண்ட்ஸ் இங்கே கிட்ஸோட விஷாக தான் இருக்கும் இன்றைக்கும் ஜெசிகா கேட்ட மெனு எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தேன் வரும்போது ரொம்ப ஜாலியாக வருவாங்க அதேமாதிரி வீட்டுக்கு வரும்போதும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடியாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அது இப்போ இருக்க கிட்ஸை சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண முடியலை அதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலா எஃபர்ட் போட்டா மட்டும் தான் கிட்ஸை சர்ப்ரைஸ் பண்ண முடியுது கிட்ஸை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் எதாவது பசியோடு வருவாங்க ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுங்கிறதுக்கு நான் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க டைம் ஃபுல்லுமே அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட விருப்பத்தை அறிஞ்சு ஏதாவது சிம்பிளாக பண்ணி வச்சாலும் கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கும் நான் சூப்பராக ஒரு ரெசிபி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஜெசிகாவோட ஃபேவரட் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்க நம்பிக்கை இருக்குது ரெடி பண்ண போகிறது ஒரு ட்ரிங்க் ரெசிபி அதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்க்கும்போது பால் பால் கொஞ்சம் சில்லுன்னு வேணுவனால கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் எப்பவும் போல் கிச்சனில் வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி கழுவி வச்ச பாத்திரங்களை அங்கங்கே எடுத்து வச்சிருந்தேன் இது நான் அடுத்த யூஸ் பண்ண எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக ஒவ்வொரு கிச்சன்லயும் கட்லரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ஸ்க்ரூ தான் எதுக்குன்னு ஹேண்டில் வச்ச பாத்திரங்கள் குக்கர் ஹேண்டில் வந்து ஈஸியா ஸ்க்ரூ லூஸ் ஆயிரும் அதை டைட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதை கடையில் கொண்டு கொடுத்து டைட் பண்ணி கொடுங்க அப்படின்னா வேஸ்டான காசா தெரியும் அதுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை நம்ம கட்லரில வச்சுக்கிடும் நம்ம தேவைக்கு எடுத்து டைட் பண்ணிக்கலாம் சென்னை ட்ரிப்பு போயிருக்கும் போது மால வச்சு ஜெசிகா போபா ஜூஸ் வாங்கிட்டு இருந்தா அவளுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் அவளுக்கு முன்னாடியே சொல்வா எனக்கு போபா டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சரி ஒன் டைம் வாங்கி கொடுத்துருக்கோமே பிள்ளை டேஸ்ட் ஓகே நினைச்சா இப்ப அடிக்கடி என்கிட்ட நானும் என்னென்னலாமோ சொல்லி சமாளிச்சுட்டேன் ஆனால் அவள் ரொம்ப ஆசைப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லி நானும் அந்த டாபிக் ஆஃப் பால்ஸ் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் இது மட்டும் தான் அதில் மெயின் மற்றபடி நம்ம ட்ரிங்கு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த டாபிக் ஆஃப் பால்ஸ் கூடவே இதுக்குன்னு ஸ்பெஷலான ஸ்ட்ராவும் ஒரு ஸ்ட்ரெயினரும் எக்ஸ்ட்ராவாக இது கூடயே பேக்கு கூட கிடச்சிருந்து பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற பால்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா ஃப்ளாரலாக டஸ்ட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க இந்த டாபிகா பால்ஸை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பேக்கோட பின் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இதில் தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஏர் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம் ட்ரிங்குக்கு ஜெசிகாவோட ஃபேவரேட்டான கோல்டு காஃபி தான் ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சுகர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நெக்ஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம் நான் ஹர்சிஸ் சிரப் எடுத்திருக்கேன் இது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டாக இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் நல்ல சில்லுன்னு இருக்கிற பாலையும் உள்ளே சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் பாலில் அந்த ஆடையோடு சேர்க்குறேன் அதை நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் கிட்டத்தட்ட சில்லுன்னு இருக்கும் நல்லா ஃப்ரீஸான மில்காக இருக்கணும் அப்போ நம்ம நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஃப்ராத்தியாக வரும் நல்லா க்ரீமியாக நுறையாக வரும் எம்யா கோல்டு காஃபி ரெடி இதை இப்படியோ சர்வ் பண்ணலாம் ஆனால் கிட்ஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நல்லா திருப்பியும் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதுக்காக வணக்கம் ஸ்கூல் எப்படி போச்சு சூப்பராக போச்சு எக்ஸாம்ல அப்படி எழுதிருக்கீங்க நெக்ஸ்ட்டாக போபோவை ரெடி பண்ணிட்டுதேன் ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் போபோவை போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது டக்குன்னு அடியெலாம் செட் ஆகுது அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே ஒவ்வொரு பேர்ஸாக மேலே மிதக்க ஆரம்பிக்குது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுறதுனால அடியில் ஒட்டாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதே மாதிரி நல்ல பாயிலாக விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாயிடுது கொஞ்சம் டோப்பிக்காக பால்ஸுங்கும் போது கொஞ்சம் சிவியாக தான் இருக்கும் இருந்தாலும் சாஃப்டாக நல்லா உள்ளாக வர குக்காக ஆரம்பிச்சிடுது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கணும் இதை குக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெண்டாவது எடுத்து யூஸ் பண்ண முடியாது குக் பண்ணால் அந்த சமயத்திலே காலி பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆனாலும் உன்னோட ஒன்று ஸ்டிக்காகி ஒட்ட ஆரம்பிச்சிருது இப்போ சூப்பராக போ பவோ ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம் நான் எப்பவும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு விருந்தளிக்கணும் ஒரு சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னா அது நம்ம பார்த்ததும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணணும் அது நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது நான் இன்னைக்கு சர்வ் பண்ணக்கூடிய ரெண்டு மக்கையும் சாக்லேட் சிரப்பில் லைட் ட்ரங்கு படுற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெங்கல் பண்ணி விடுறேன் இது நம்ம ட்ரிங்கை ஊற்றுனதும் பார்க்கவே அழகாக இருக்கும் ரெடியான மக்கில் ஃபஸ்ட்டு போ போவோ அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சில்லுன்னு கூலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற கோல்டு காஃபி எடுத்து ஊற்றிடுறேன் பார்க்கவே நல்லா இருக்குல்ல இப்போ இதுக்குனே ஸ்பெஷலாக அந்த பேக்கோட வந்துருந்த ஸ்ட்ராவை எடுத்து போட்டுடலாம் இந்த ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அந்த போபோ மக்கில் இருந்து நம்ம வாய்க்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராவாக இருக்குது எம்மியான போபோ கோல்டு காஃபி ரெடி மஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஜெசிகா ஜெசிகா ஒரு நிமிஷம் ஆகாஷ்

நம்ம போடுற எஃபர்ட் எப்போவுமே வீணாக போகாது ஜெசிகா சொன்ன அந்த ஐ லவ் யூ நெக்ஸ்ட் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்து செய்ய தோணும் ஜெசிகா கஷு ஹாப்பி இப்போ நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஈவினிங் டைம்னாலே ஒரு கப் டீ மஸ்ட்டாக வேணும் அதனால் எனக்குன்னு ஒரு கப் டீயும் ரெடி ஆகிட்டு லாம் குடிச்சு கொஞ்சம் வயிறு ஃபீல் பண்ண பிறகு கொஞ்சம் கார்டனிங் வேலை பெண்டிங் இருந்துச்சு சரி அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சேன் வீட்டில் இருந்த மல்பெரி மரம் காய்க்கவே இல்லை சரி கொஞ்சம் கவாத் பண்ணி விட்டால் நிறைய காய் வரும்னு சொல்லி கவாத் பண்ணதுக்காக வந்தேன் வந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அதில் க்யூட்டாக ரெண்டு பழங்கள் இருந்து பழத்தை பார்த்த பிறகு வெட்டவா வேண்டாமான்னு ரெண்டு சிந்தனையாயிட்டு இருந்தாலும் ரொம்ப மரமா இருக்குது கொஞ்சம் கட் பண்ணி விட்டா இன்னும் காய்கள் நிறைய வருங்கிறதுக்காக கட் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த பழம் இருக்கிற ஒரு கொப்பை தவிர இது எல்லாத்தையும் நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் இது இனிமேல் மழை காலத்தில் நல்லா தழுக்க ஆரம்பிச்சு நிறைய காய்கள் கொடுக்கணும்னு நம்புகிறேன் இந்த பழம் இந்த காய்ச்சிருக்க இந்த காய் எப்போ பழுக்குன்னு சொல்லி வெயிட்டிங்ல இருக்கும் வீட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லும் நல்லா பூக்கிற செடிகளாக வச்சு வச்சிருக்கோம் நிறைய செம்பருத்தி செடி தான் வச்சுருக்கேன் அது எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக தெரியும் ஏன்னா எப்போனாலும் அதில் பூ இருக்கும் அதுக்காக அது போக இடையில கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் செடிகளும் வச்சுருக்கேன் அந்த ரோஸ்லேருந்து இன்னைக்கு அழகாக ரெண்டு ரோஸ் இருக்குது நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு வைக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் செடிகள் அதாவது இன்டோர் பிளான்ட்கள் வச்சதுகள்லாம் ரீபிளாண்டிங் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்ஸில் இருந்து சரி இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அதுக்கான பாட்டு எல்லாமே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கான மண் கலவைகளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க ஹெல்ப்புக்காக வந்திருக்க பாட்டி இவங்க இப்படி பிளான்டிங்கு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு நம்ம கூட்டோன்னா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ரீப்ளாண்டிங் பண்ணுறது எல்லாமே நான் நர்சரியில் கொண்டு கொடுத்து தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் எதுனாலு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிறது ஃபுல்லுமே ஒயிட் கலர் மார்பிள் இன்டோர் பிளான்ட்டாக நான் செட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நர்சரியில் கொடுத்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் பிளான்க்கு தேவையான பாட் எல்லாமே நான் இன்டோர் பிளான்ட்டாக செட் பண்ணுறதுனால அதுக்குரிய பாட்டு எல்லாமே நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன் அதனால நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற மண்ணை கலெக்ட் பண்ணி நம்மளே செடியை வச்சிடலான்னு சொல்லி நானே செட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பிளான்டிங் சம்மந்தமாக கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது மண் கலவைகளோட அளவுகளை வித்தியாசம் ஆகுது அதாவது ஒரு சில பிளான்களுக்கு செம்மண் கூடுதலாக இருக்க வேண்டியது இருக்குது மணல் கம்மியாக இருக்க வேண்டியது இருக்குது சில பிளாண்டுகளுக்கு மணல்லையே நம்ம செடியை வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் வைக்கிற செடிக்கு எந்த ரேஷியோவும் கிடையாது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மண் மணல் உரம் இதை வச்சே நாங்கள் பிளான் ஃபுல்லாக முடிச்சுட்டோம் இந்த செட் செட் பிளான்ட்லாம் ஒரு பிளான்ட்டையே நான் நாலு செடியாக போன வாட்டி பிரித்து வச்சிருந்தேன் அதில் ஒரு செடி நல்லாவே வளர்ந்துருந்து அதனால அதை இப்போ ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் இந்த செட் செட் பிளான்ட் பார்க்கவும் அழகாக இருக்குது அதே மாதிரி நம்ம இண்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக்ஸ்க்கு ஒன் வாட்டி தண்ணி ஊற்றினாலும் போதும் இண்டோர் பிளான்ட்டுன்னு வைக்கும்போது அடிக்கடி தூக்கி வெளியில் வைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வீடு நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமா இருக்கிறதுனால சில பிளான்ட்களுக்கு டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி இருக்கும் சில ரூம்களில் வச்சிருக்கிறதுக்கு சன்லைட் படா படாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தூக்கி வச்சு அப்படி மாத்தி ஒரு ரொட்டேஷனில் எடுத்து வச்சிருவேன் இப்போ எல்லா பிளான்ட்டையும் செட் பண்ணி முடிச்சாச்சு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் இந்த மண்ணு செட் ஆகிறதுக்காக ஒன் டே ஃபுல்லு இதை வெளியில் தான் வைக்க போகிறேன் மண்ணு நல்லா லூஸாகி தான் பிளான்ட்டை வச்சிருக்கோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போதும் மண் நல்லா இருக்கம் கொடுக்கும் சாஃப்டான மண்ணெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தூள்சி எல்லாமே வெளியில் போயிடும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது எக்ஸ்ட்ரா அழுக்குகள் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு வாட்டியும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆன பிறகு நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் மண் கலவையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அதனால வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கற செடிகளுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்கேன் போன வாட்டி செடிகளுக்கு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா மண்ணு போடும்போது கொஞ்சம் நிறையவே போட்டு விட்டுட்டேன் அது நான் தண்ணி ஊத்தும் போது மண் எல்லாமே சவுர்ல தெரிச்சு அதை கிளீன் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையான மாதிரி ஆயிட்டு அதனாலயே இந்த வாட்டி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு போட்டிருக்கேன் போனவட்டி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த கேக்டஸ் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கிளைகள் வந்திருக்கு ஆல்ரெடி இருந்த பாட்டிலேருந்து எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு வெறும் ரூட்டு மட்டும் தான் இருக்குது மண்ணே இல்லை இந்த ஒரு பிளான்ட் மட்டும் வாங்கிட்டு வந்ததுலேருந்தே அதே தொட்டியில் இருந்து அதனால அதையும் ரீபிளாண்டிங் பண்ணியாச்சு கையோடையே கொஞ்சம் கவாத் பண்ணுற வேலைகள் இருந்து அதையும் அதெல்லாம் முடிச்சிடலான்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் தொட்டிகள் தொட்டிகள் பின்னாடி இருக்கிறது எக்ஸ்ட்ரா கிளைகள் இருக்குது இந்த லில்லி செடியிலலாம் அந்த கொப்பை வளர்ந்தாச்சு வளர்ந்து அது பூத்தும் முடிச்சாச்சு இனிமேல் இதுலேருந்து பூ வராது இனிமேல் புதுசாக தான் தழுத்து மேலே வரும் அதனால் இருக்கு இந்த பூத்து முடிஞ்ச கொப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி கவாத் பண்ணி விட்டுருந்தேன் ட்ரிம் பண்ணி விட்டதும் செடிகளை பார்க்க ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது பூத்து வரும்போது செடியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான செடிகளாக தெரியும் இண்டோர் பிளான்ட்லேயே இது கொஞ்சம் ஸ்பெஷலான பிளான்ட்டு நல்ல கொடி மாதிரி படந்து போகும் ஆல்ரெடி இதில் ஹாலில் தொங்குற மாதிரி இதை செட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் சிலர் வரவங்க சில கமெண்ட்டுகள் கொடுக்கும்போது எனக்கு இது கொஞ்சம் செடியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து அதுக்காக இதை கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன் வீட்டில் இந்த இடத்துல டைரெக்ட் சன்லைட் கிடைக்கும் அதனால் இங்கே செட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதையும் செட் பண்ணிவிட்டேன் வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இண்டோர் பிளான்ட்டுகள் இருக்கிற சோபீஸுகள் எல்லாத்தையும் அப்பப்போ என்னோட விருப்பப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி வைப்பேன் என்னமோ அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அதை ரசிச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வாட்டி நான் பிளான் பண்ணி இப்படி இண்டோர் பிளான்ட்டுகளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு போட்டு வைக்க போய் கீழே உள்ளதை க்ளீன் பண்ணி எடுக்கவும் ஈஸியா இருக்கு ஒரு நேரம் தண்ணி விட்டு கழுகி விட்டாலும் மண் எதுவுமே ஃப்ளோரில் தங்காமல் நீட்டா அமைஞ்சிருது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை எல்லாம் வாங்கியிருக்கேன் புதுமை நான் எப்போவுமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அதை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஜாமான் இல்லாமல் வாங்குவேன் முன்னாடி மந்த்லி ஒன்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய பொருட்கள் எனக்கு வீணாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சரி பக்கத்தில் கடை இருக்கு எதுக்கு நம்ம அடி மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கணும் அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்க இருந்து எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு கிச்சனில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்தெந்த பொருட்கள் முடியுதோ அதை ஒரு லிஸ்டா எடுத்து வச்சுக்குவேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மொத்தமாக கடையில் கொடுத்து பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிடுவேன் எப்போவுமே திங்ஸ் வாங்குறது பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாச்சி கடை ஹோல்சேல்ஸ் கடையில் தான் வாங்குவேன் முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ நான் வாங்குற க்ரோசரிஸோட அளவு அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒன்னும் உள்ள போன பிறகு கண்ணில் கண்டது எல்லாமே எடுத்து பேஸ்கெட்ல ஃபில் பண்ணி கொண்டுட்டு வந்துருவேன் கிட்டத்தட்ட மாசம் முடிவுல பார்த்தோம்னா அது நிறைய பொருட்கள் வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் எதுக்கு இது வாங்கினேன்னு தெரிய கூட தெரியாது கண்ணில் கண்டதும் நம்மளுக்கு இது தேவைப்படுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில வாங்கிட்டு வந்துருவேன் இப்படி பக்கத்துல இருக்க கடைகள்ல வாங்க ஆரம்பிச்ச பிறகு அப்படி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் ரொம்ப வாங்கி சேர்த்து வைக்கிறது கிடையாது இங்கே லோக்கலில் கிடைக்காத திங்ஸுகள்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன் கிடைக்கல போனதும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் வாங்குவேன் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவேன் கடந்த ஒரு வருஷமாக நான் இதை ஃபாலோ இருக்கேன் இப்படி ஃபாலோ பண்ணதில் இருந்து எனக்கு மந்த்லி பட்ஜெட் இந்த க்ராசரிக்கான பட்ஜெட்டே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் உண்டு எந்த பொருளும் ஃபுல்லுமாக முடிஞ்சு காலியாகி அது இல்லைன்னு வாங்க மாட்டேன் எக்ஸ்ட்ராவே வாங்கி உள்ளே வச்சுருப்பேன் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி வச்சிருப்பேன் நிறைச்ச நேரத்தில் என்னால் கடைக்கு போக முடியாது அது என்னோட சுச்சுவேஷன் ஸோ நான் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்கி வைக்கிறதுனால அறக்க பறக்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பொருள் இல்லைன்னு சொல்லி கடைக்கு அனுப்பணுங்கிற வேலை இருக்காது பாட்டிலில் இல்லை அப்படின்னா ஸ்டோரேஜில் இருக்கும் எடுத்து ஃபில் பண்ணிக்குவேன் எனக்கு இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு எல்லா பொருட்களும் வாங்கி இப்படி பாட்டில்களில் ஃபில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரேக்கில் இருக்கிற எல்லா பாட்டில்களையும் ஃபில் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது மனசுக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக தோணுன மாதிரி இருக்கும் என்ன சமைக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி நான் வாங்கி ஃபில் பண்ணியிருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸுக்கே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் எலும்பி கிட்ஸுக்கு அறக்க பிறக்க சமையல் பண்ணும்போது எதுவும் இல்லைங்கிற மாதிரி இருக்காது எல்லாம் கைக்குள்ளேயும் இருக்கும்போது எனக்கு ஒ குக் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டாக நைட்டு டின்னரும் ரெடி பண்ணிட்டேன் டின்னர் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னைக்கு கொஞ்சம் ஒர்க்குளோட அதிகம் அதனால கொஞ்சம் சிம்பிளாகவே ரெடி பண்ணியிருக்கேன் டின்னர் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா களத்துக்கடை அவள் பயிர் அதாவது பெரும் பயிரை உப்பு போட்டு அவிச்சு எடுத்திருக்கேன் அது சூடோடு இருக்கும்போதே நல்லா கெட்டியான அவளை உள்ள சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக திருவுண தேங்காய் இனிப்புக்காக ஒன்று சுகர் சேர்க்கலாம் இல்லை திருவண்ண வெள்ளமும் சேர்க்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் உனது சூட்டோடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் அந்த பயிரில் இருக்க சூடு தண்ணியிலேயே அந்த அவளும் நல்லா சோக்காயிரும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமே எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் நல்லா வயிறுக்கே ஃபில்லா இருந்த மாதிரி இருக்கும் இது கூட ஒரு கப்பு காஃபியோ இல்லை டீயோ எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஃபில்லாக இருக்கும் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவள் இன்னும் கொஞ்சம் குக் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் சூடு பாலை உள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா அவளும் நல்லா சோக்காகி நல்லா ஆயிரும் கிச்சனில் எப்பவுமே உப்பு மட்டும் குறையாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னோட ஜாடிலேயும் உப்பு குறையாமல் பார்த்துக்குவேன் ஜாடியில் எப்போவுமே உப்பை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜாடியை க்ளீன் பண்ணிட்டு உப்பை ஃபில் பண்ணுவேன் ஹாபு கிட்டையா உப்பு ஜாடியை வச்சிருக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது தெரிக்கிறது எல்லாமே லைட் லைட்டாக அதுலேயும் படும் கிச்சனை கிளீன் பண்ணும்போது இல்லை பின்னாடி இருக்கிற டைலை கிளீன் பண்ணும்போது அதையும் சேர்த்தே கிளீன் பண்ணி வைப்பேன் போன வாட்டி ஃபில் பண்ணிட்டு மீதி இருந்த உப்பை கிளிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபில் பண்ணிட்டு பிறகு நியூ நியூப்பை ஓப்பன் பண்ணி அதை ஃபில் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதே மாதிரி கிளிப்பு போட்டு வச்சேன்னா அடுத்த வாட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதிகமாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கரையாத பொருட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பொடி உப்பு யூஸ் பண்ணுவேன் அதனால் கல்லுப்பு தான் அதிகமாக காலியாகும் எனக்கு கிச்சனை ஸ்கூல் ஃபுட் மெனு படி வாரத்தில் ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி புலாவ் ஏதாவது கொடுத்து விடலாம் அதனால் பிரியாணி அரிசியும் இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கியிருக்கேன் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ஆப்பத்துக்கும் ஆவரைருவேன் அதனால் பச்சரிசியும் பிரியாணி அரிசியும் ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டேன் நான் சொன்ன மாதிரி இந்த டிப்போ ஃபாலோ பண்ணீங்க அதாவது முடிய முடிய லிஸ்ட் எழுதி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருட்களும் கிச்சனில் வேஸ்ட் ஆகாது வாங்கி வச்சிருக்க பொருட்களில் வண்டு வந்துடும் பூச்சி வந்துடும் அதுக்கு ஒரு ஹேக்கை யூஸ் பண்ணோங்கிறதும் இருக்காது ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கின மசாலா பொருட்கள் எல்லாமே ஸ்டோரேஜில் பார்த்து செக் பண்ணுவேன் ஸ்டோரேஜ் பாக் பாக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்து பாட்டிலில் ஃபில் பண்ணிடுவேன் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோரேஜில் ஃபில் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க கிட்ஸோட ஸ்கூல் லன்ச் மெனுவை எங்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்காகவே இந்த ஆகஸ்ட் மந்தோட ஃபுட் மெனுவை கம்யூனிட்டி டேக்கில் போஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை டெய்லி நான் என்ன ப்ரிப்பர் பண்ணுறேன் பிள்ளைங்களுக்கு என்ன பேக் பண்ணுறேங்கிறத ஷார்ட்ஸ்லேயும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுறேன் டெய்லி டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்துருக்க இல்லை ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தெரியும்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளை மாதிரி இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த லன்ச் பாக்ஸ் சீரீஸில் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியலை ஏன்னா ஒன் மினிட்டுக்குள்ளே நான் கொடுக்குற கண்டென்ட் தான் கொடுக்கற முடியுது ஸோ அதுக்கு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த லாங் வீடியோவில் கொடுத்துருவேன் பெண்ண முன்னாடி கவுண்டர் டாப்லாம் ஏறிக்கிட மாட்டான் அம்மா கிளன்னே இப்ப கவுண்டர் டாப்ல ஏறி பழகியாச்சு What is? கடையில் உள்ள ஸ்நாக்ஸ்கள் தான் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில்னு கொஞ்சமாவது சாப்பிட்டா தான் வயிறு ஃபில் ஆகும் நைட்டு நல்ல தூக்கமும் நல்லா இருக்கும் அவ்வளோ பயிரும் நல்ல ஹெவியாகவே இருக்கும் அதனால ஒரு நாலு ஸ்பூன் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் உனக்கு பாலும் பயிர் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு டீயும் ரெடி பண்ணியாச்சு எனக்கான டின்னரும் ரெடி எல்லாரும் டின்னர் முடிச்ச பரவு கிச்சனையும் நீட்டாக கிளீன் பண்ணி விட்டுறது கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணி தொடச்சிட்டோம்னாலே கிச்சன் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும் அவசர அவசரமாக கிளம்புறதுக்கு இந்த நீட்டான கிச்சன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வளாகை முடிச்சுக்கிட்டேன் இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நான் நாளைக்கு ஒரு ரெசிபியோட வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய்